வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 21ஆம் தேதி நடக்கக்கூடிய குரூப் 2 2A எக்ஸாமில் இந்த 3 யூனிட் படித்தா போதும், உறுதியாக 1-3 கேள்விகள் உறுதி அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? கண்டிப்பாக நம்ப மாட்டோம்பா. அப்போ இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க இதில் இருந்து 1-3 கேள்வி உறுதின்னு. நம்ம ஜிகே சிலபஸ் எடுத்துக்கோங்க. ஜிகே சிலபஸ் எடுத்தால் யூனிட் 7 இந்திய தேசிய இயக்கம் அப்படின்ற தலைப்பை கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டரில் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக அதை எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக யூனிட் 8 எடுத்துங்க. யூனிட் 8 ரோமன் லெட்டர் 3 பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட இது ரெண்டும் சேம் தான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதுக்கு மெட்டீரியலும் கொடுத்துருந்தேன். பட் அதில் ப்ரூஃப் காட்டில் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக ப்ரூஃப் பார்க்க போகிறோம். சரி, இந்த டாபிக் ரெண்டும் சேம்னு சொல்லிட்டோம். இது எங்கே படிக்கணும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 8ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் மக்களின் புரட்சி அப்படின்ற டாப்பிக்கில் இருக்கும். இதில் நம்ம 92 லைன் பை லைன் நோட்ஸ் எடுத்திருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தில் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் 112 லைன் பை லைன் நோட்ஸ் எடுத்திருக்கோம். அதுக்கடுத்ததாக 11ஆம் வகுப்பு வரலாறு புத்தகத்தில் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் 98 லைன் பை லைன் நோட்ஸும். மொத்தத்தையும் கூட்டினீங்கன்னா 302 லைன் பை லைன் நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். சரி, இந்த 3 யூனிட் நான் படிச்சிடுறேன், நீங்கள் இதை படிச்சிட்டா 1-3 கேள்விகள் உறுதினு சொன்னீங்களே, அதுக்கு என்ன சார் ப்ரூப் அப்படின்னு கேட்குறீங்களா? 2020 3 எக்ஸாம் நடக்குதுங்க. 2021 7 எக்ஸாம் நடக்குது. 2022 3 எக்ஸாம் இன்னைக்கு வரைக்கும் நடந்திருக்கு. கரெக்டாக இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணும் போது கிட்டத்தட்ட 13 க்வெஸ்சன் பேப்பர் இந்த சிலபஸ் மாற்றி 13 எக்ஸாம் தான் நடந்துருக்குது. அதை முதல்ல புரிஞ்சுங்க. ஸோ இந்த 13 க்வெஸ்சன் பேப்பரில் அனலைஸ் பண்ணும் போது அனைத்து எக்ஸாம்லேயும் இதில் இருந்து ரெகுலராக க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. அழகாக பிரிச்சே கொடுக்குறேன் பாருங்கள். 14/1/2020 13ஆம் தேதி தான் நடக்குது, ஓகேங்களா? அந்த எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கேள்வி கேட்டிருக்காங்க இந்த 3 யூனிட்லேருந்து. அதுக்கடுத்ததாக 26/2/2020 3 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஃபைனலாக 4/3/2020 ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கொரோனா வந்ததால் எந்த ஒரு எக்ஸாமும் நடக்கலை. ஓகே, அப்போ 3 எக்ஸாம்லேயும் 1-1க்கு மேற்பட்ட கேள்விகள் தான் கேட்டிருக்காங்க. ஒரு எக்ஸாமில் 1, 2, 3 கேள்வி, ஓகேங்களா? ரைட். அதுக்கடுத்ததாக 2021 வருவோம். 2021 7 எக்ஸாம் நடக்குது. அதில் பாருங்கள், 13/1/2021 ஒரு கேள்வி, 2021 குரூப் 1 ஒரு கேள்வி, 18/4/2021 3 கேள்வி, 18/9/2021 ஒரு கேள்வி, 7/11/2021 ஒரு கேள்வி, 18/11/2021 ஒரு கேள்வி, ஃபைனலாக 20/11/2021 ஒரு எக்ஸாம் நடந்துச்சு, அதில் க்வெஸ்சன் கேட்கல. ஓகே, ஒரு எக்ஸாமில் கேட்காது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ரைட். மீதி 6 தேர்வுகள்லையும் எல்லா எக்ஸாம்லேயும் ஒவ்வொரு கேள்வி கேட்டுட்ருக்காங்க. ஒரே ஒரு எக்ஸாமில் மட்டும் 18/4/2021 மட்டும் 3 கேள்விகள் கேட்டிருக்காங்க. இப்போ இதோட முக்கியத்துவம் தெளிவாக புரியுதா? ரைட். அடுத்தது 2022 வரேன். 22 பார்த்தீங்கன்னா 3 தேர்வு இன்றைக்கு வரைக்கும் நடந்திருக்குது. 1ஆம் மாதத்துலேயே 3 எக்ஸாம் நடந்துச்சு. 8/1/2022 2 கேள்வி கேட்டிருக்காங்க. 11/1/2022 ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஃபைனலாக 22/1/2022 ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தம் யூனிட் 8 யூனிட் 9 சேர்க்கப்பட்ட சிலபஸில் மொத்தம் 13 எக்ஸாம் நடந்திருக்குது. 12 தேர்வுகளில்
12 தேர்வுகள்லையும் இந்த 3 யூனிட்லேருந்து குவஷின் கேட்டிருக்காங்க. இதுக்கான குவஷின் எல்லாம் ப்ரூஃபாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க சரிங்களா. சரி, இதில் பார்த்தீங்கன்னா சில எக்ஸாமில் எல்லாத்துலேயுமே ஒரு குவஷின்ஸா, ரெண்டு எக்ஸாமில் 3 கேள்வி கேட்டிருக்காங்க, ரெண்டு எக்ஸாமில் 2 கேள்வி கேட்டிருக்காங்க ஓகேங்களா. அதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுங்க. ஆனால் நமக்கு ஒன்று மட்டும் உறுதியாயிடுது, இந்த 3 யூனிட் படித்தா ஒரு குவஷின் உறுதி அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுங்க. சரி சார், இந்த யூனிட் அவ்வளோ இம்பார்ட்டனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக தொடக்க காலத்தில் போராடியவர்கள் நம்ம தமிழர்கள் தான். இந்த 3 யூனிட்லேயும் என்ன இருக்குன்றத நான் ஓவராலாக சொல்கிறேன், நீங்களே அதுக்கப்புறம் இது எவ்வளோ இம்பார்ட்டன் பார்த்துக்குங்க. ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து போராடியவர்கள் பாளையக்காரர்கள் ஸ்டார்டிங்கில் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புலிதேவர் வராரு. புலிதேவர் வந்து பார்த்திங்கன்னா நவாப்பையும் ஆங்கிலேயரையும் அவர் இடத்துக்கே போயிட்டு ஜெயிச்சிருக்காரு சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேலு நாச்சியார். வேலு நாச்சியார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜான்சி ராணிக்கு முன்னாடியே ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய முதல் பெண், அவங்கள பற்றி இதில் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வீரபாண்டி கட்டபொம்மன் வராரு. வீரபாண்டி கட்டபொம்மன் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும், அவர் ஆங்கிலேயரை எப்படி போராடினாரு எதிர்த்து அப்படின்னு. அதுக்கப்புறம் 18th century பார்த்தீங்கன்னா புரட்சிகரங்கள்லாம் நடந்திருக்குது. அதில் முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள், அதில் சின்ன மருது கூட நம்ம சிவகங்கையின் சிங்கம் சொல்லும் பார்த்தீங்களா, அவங்க வந்து ஆங்கிலேயரை எதிர்த்துருக்காங்க. ஸோ இப்போது இவங்களை பற்றியான டீட்டெயிலாம் இந்த 3 யூனிட்லேயும் இருக்குதுங்க. இப்போ நல்லா உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிட்ருக்கோம், ஆங்கிலேயரை முத முதல்ல எதிர்த்தவங்க நம்ம தமிழர்கள். அப்போ கட்டாயமாக இதுலேருந்து குவஷின் கேட்பாங்களா, கரெக்ட் தானே. ஸோ அப்போது நமக்கு நல்லா ஒரு ப்ரூஃப் தெரியுது, இந்த 3 யூனிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னும் தெரியுது. அதே மாதிரி டிஎன்பிசிலையும் ரெகுலராக கடைசி 13 தேர்வில் 12 தேர்வுகளில் இந்த டாப்பிக்லேருந்து குவஷின் கேட்டிருக்காங்க ரைட்டு. அந்த குவஷன்லாம் எங்கே சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே எண்டில் கொடுத்துருக்கேன், நான் அதையே காமிச்சிட பாருங்கள். இந்த PDFஓட எண்டுக்கு வந்தீங்கன்னா மொத்தம் அந்த நோட்ஸ் எல்லாம் 302 லைன் பை லைன் நோட்ஸ் முடியுதா, அப்படியே வந்தீங்கன்னா 2020 to 2021 TNPSC கொஷின் கொடுத்துருப்பேன். இதுலேயே ஒவ்வொரு கொஷினோடைய இதுவுலேயே அதை பாருங்களேன், அதையோட காமிக்கிறேன். இந்த இடத்துலையே பாருங்கள் எந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அப்படின்றத தெளிவாக கொடுத்துருப்போம் சரிங்களா. ஸோ அதுக்கு ஆன்சரும் போல்டு பண்ணி கொடுத்துருக்கேன், நீங்கள் ஆன்சருக்கு வெளியே தேட வேண்டிய அவசியமே இல்லை. கொஷின் படிச்சிங்கன்னா எது போல்டாக இருக்கோ அதுதான் ஆன்சர் கரெக்டாக. ஸோ இதையும் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி தான் மொத்தம் 23 பேஜுக்கு இந்த நோட்ஸை ரெடி பண்ணியிருக்கோம். சூப்பர்பா, இந்த யூனிட் கண்டிப்பாக முக்கியம், நாளைக்கே அழகாக படிச்சிடறேன். ஒரு நாளைக்கு 100 கொஸ்டின்னாலும் 3 நாளில் முடிச்சிடலாம், 1-3 கேள்வி கன்ஃபார்ம் அப்படின்னு முடியும் பண்ணிடலாம். சரி, இந்த PDF எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்களா, நீங்கள் முதல்ல நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ இதெல்லாம் இப்போ பாருங்கள் புது புது மெட்டீரியலாம் தரோம், அதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாட்ஸ்அப் மெசேஜ் மாதிரி. அதனால் ஹால் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஸ்லைக் பண்ணிடலாம். நம்ம டெய்லியுமே சிலபஸ் வைஸாக தமிழில் டெஸ்ட் வச்சுட்ருக்கோம். இன்றைக்கி நடந்த டெஸ்ட்டுக்கான லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அப்படியே லிஸ்ட்டில் வந்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன எழுதியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 7 அண்டு யூனிட் 8 இங்கிலீஷில் எழுதியிருப்பேன். அங்கே ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட்டுக்கு போகும். நம்ம வெப்சைட்டுக்கு வந்தோம்னே நான் இந்த சிலபஸ் யூனிட் 7 யூனிட் 8 சிலபஸ் இருக்கும், அப்படியே கீழே வாங்க. ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பட்டன் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணால் ஒரு 15 seconds வெயிட் பண்ணுங்கள். 15 seconds வெயிட் பண்ணிங்கன்னா டவுன்லோட் நவ் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பட்டன் கிரியேட் ஆகும், அதை கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் எடுத்து அதற்கான நோட்ஸில் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். எல்லோரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருங்க, டைமுக்கு சாப்பிடுங்க, ஹெல்த் நல்லா வச்சுங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.